வணக்கம். இன்று வணக்கம் வணக்கம். இன்று டிஎம்எஸ் ஐயாவின் முரட்டு பக்தரும் சிறந்த பாடகருமான திரு திண்டுக்கல் டிஎம் அர்ஜுனன் அவர்கள் நம்மோடு தொலைபேசியில் இணைந்துள்ளார். அவரோடு ஒரு நேர்காணல் காண்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து டிஎம்எஸ் பாடல் மேலே எப்படி, அல்ல அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் உங்களை பற்றி நீங்களே ஒரு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்க சார் நேயர்களுக்கு. அப்படிங்களா சார். ஆமாம் சார். நான் வந்து என் பேர் டிஎம் அர்ஜுனன். எனக்கு வந்து இந்த டிஎம்ங்கிற இனிஷியல் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா பேர் வந்து டி மாணிக்கம் பிள்ளை. அவருக்கு பேர் டி மாணிக்கம் பிள்ளைங்கிறது அந்த டிஎம் அப்படிங்கிறது எனக்கு இயற்கையாகவே அமைஞ்சிக்கிச்சு. சரி சார். அதனால நான் அந்த எனக்கு வந்து அந்த டிஎம் அப்படிங்கிறது இயற்கையில் அமைஞ்சதுனால நான் டிஎம் அர்ஜுனன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட ஒரு முறை ஐயா அவர்கள் சொன்னாங்க. நான் திண்டுக்கல்ல இருக்கேன். சரி சார். எனக்கு வந்து இப்ப வயசு வந்து 61 முடிஞ்சு 62 இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திண்டுக்கல் தான். சரி சார். நான் வந்து அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சிறு வயசுல இருந்தே இந்த படங்கள், சினிமா படங்கள்லாம் வீட்டுல அம்மா எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. பார்த்து அந்த சினிமா படங்களை பார்க்கும் போது, அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது, அப்படியே ஒரு பாடல்கள் மேலே எனக்கு சிறு வயசுலேருந்து ஒரு பாடல்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அது குறிப்பாக நம்ம டிஎம்எஸ் ஐயா பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் குரல் தான் எனக்கு எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல். அந்த குரலுக்கு அப்பிறந்து இப்போ வரைக்கும் நான் என்னுடைய காலங்கள், என்னுடைய வாழ்க்கை நான் இருக்க வரைக்கும் அவர் குரலுக்கு நான் என்னைக்கு அடிமை தான். நீங்கள் வந்து எதுவும் டிஎம்எஸ் ஐயா சம்மந்தமாக தகவல் எதுவும் கேட்டால் உடனே பார்த்து சொல்லிடுறீங்க. அது எப்படி சார் உங்களால முடியுது? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இந்த சிறு வயசுல இருந்தே சினி திரைப்படங்கள், தமிழ் திரைப்படம், எனக்கு ஹிந்தி படங்கள் மற்ற படங்கள் மேலே எனக்கு ஈர்ப்பு கிடையாது, தமிழ் திரைப்படங்கள் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு. சரி சார். அந்த ஈர்ப்பு இருக்கிறதுனால என்னங்கன்னா, சிறு வயசுல இருந்தே புத்தகங்கள் நிறைய, பத்திரிகைகள் படிக்கிறது, புத்தகங்கள் வாங்கிய படிக்கிறது, அந்த புத்தகங்களை சேகரித்து வச்சுக்கிறது, அதுலேருந்து என்னவோ எனக்கு எது தேவையான ஒரு விஷயங்களோ அதை மட்டும் நல்லா திருப்பி திருப்பி படித்து நல்லா மனசில் வச்சுக்குவேன். சரி சார். அதை வந்து நான் யாராவது கேட்கும்போது அந்த தகவல்களை, என் மனசில் வச்சுருக்கிற தகவல்களை நான் கேட்கும்போது கேட்டால் டக்கு டக்குன்னு அதை எனக்கு மெமரியிலே அது இயற்கையில் ஒரு ஞாபக சக்தி எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் உடனே சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் எனக்கு சந்தேகம் இருந்தால் அப்புறம் நான் அதை ஒரு என்கூடிய புத்தகங்கள் இருந்து அதை பார்த்து எடுத்து அந்த தகவலை திரும்ப சரியான தகவலா சொல்லு தான் நினைப்பேன். நான் எனக்கு சந்தேகம் இருந்தா தான் நான் புத்தகத்தை பார்த்தேன். இல்லைன்னா எனக்கு என்னுடைய ஞாபக சக்தி இருக்கிறதுனால அந்த ஞாபகத்துல வச்சு நான் கரெக்டா சொல்லிடுவேன். இல்ல என்னென்ன புத்தகங்கள் வச்சிருக்கீங்க சார்? நான் வந்து பழைய திரைப்பட பேசும் படம், பொம்மை, இந்த மாதிரி பழைய திரைப்பட பாட்டு புத்தகங்கள், அதாவது பழைய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அல்லாத வேறு சில படங்கள் அதிகமா நம்ம ஐயா அவர்கள் பாடின பாட்டு புத்தகங்களை நான் ரொம்ப வாங்கி சேகரித்து வச்சேன். சரி சார். இதெல்லாம் கூட ஒரு மாதிரி ஐயாட்ட கூட ஒரு சொன்னப்போ ஐயா டிஎம்எஸ் ஐயா கூட என்னை ரொம்ப பார்த்து பாராட்டினார். இப்படிலாம் எப்படி இந்த மாதிரிலாம் சேகரித்து வைக்கிற, எப்படி பண்ணுற அப்படி இப்படிலாம் கேட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ரசிகர்கள்ட்ட சொல்லும்போது சொன்னார், இவர் திண்டுக்கல் இவர் இவர் எம்மளை ரொம்ப பற்று உள்ள ஒரு ஒரு என்னுடைய ஒரு வித்தியாசமான ரசிகர் இந்த அர்ஜுனன் அப்படின்னு ஒரு முறை என்னை சொல்லி ஒரு பல ரசிகர் நண்பர்கள் முன்னாடி என்னை பாராட்டினார். டிஎம்எஸ் ஐயாவோட உங்களுடைய தொடர்பு வந்து எப்படி ஆரம்பிச்சது சார்? அதை பற்றி பிறகு எப்படி வளர்ந்ததுங்கிறத பற்றி சொல்லுங்க சார். அப்படிங்களா? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எனக்கு சிறு வயசுல எனக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் இருக்கும். நான் சொல்றது ஒரு எனக்கு இப்ப 61 நான் ஒரு 4-5 இருக்கிற காலகட்டத்துல நான் இருந்த நாங்கள் குடியிருந்த அந்த வீட்டுக்கு வீட்டுல இருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டருக்கு பக்கத்துல ஒரு டூரிங் தியேட்டர் ஒன்று இருந்தது. சரி சார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டூரிங் தியேட்டர்ல அங்க படம் ஓடுறது எங்க நம்ம நாங்க குடியிருக்க அந்த வீட்டுக்கு கேட்கும்.
அப்ப வந்து அப்ப கண்ண 50 கிட்டத்துல 50 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது நிறைய கட்டிடங்கள் எல்லாம் இல்ல. அப்பெல்லாம் திறந்த வெளியா இருந்ததுனால அந்த டூரிங் தியேட்டர்ல படம் ஓடுற முத கொண்டு பாட்டு முத கொண்டு எல்லாமே எங்க எங்க வீட்டுக்கு கேட்கும். சரி சார். அப்ப வந்து இரவு காட்சி நைட்டு வந்து 10:30 போடுவாங்க. அந்த 10:30 மேல படம் ஓடிட்டு இருக்கும் போது நாங்களும் 9:00 to 10:00 மாதிரி தூங்கிடுவேன். ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது இடையில தூக்க முடி போறும்போது பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல படம் ஓடுறத சவுண்ட் கேட்கும் போது பாட்டு கேட்கும் எனக்கு. அப்படி எனக்கு கேட்ட நான் முதல் பாட்டு எனக்கு அப்படி கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மம் தலை காக்கும் படத்துல அந்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு அந்த குரல் கேட்கும். அப்போ எனக்கு அந்த குரல் கேட்கும் போது என்னமோ என்னறியாம அந்த அந்த குரல் வந்து அந்த இருக்கு அந்த ராத்திரி 10:30 to 11:00 அந்த காத்து வாக்கு அந்த அந்த குரல் வந்து நம்ம காதுக்கு வந்து வரும்போது அந்த அந்த ஒரு இளம் வயசுல அது வந்து நமக்கு என்ன அறியாம என் உடம்புல அது ஒரு என்னமோ ஒரு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. ஏதோ ஒரு சொல்ல இருக்கு அந்த வாய்ஸ்ல அப்படின்னு. அப்படியே நான் அப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மா சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நான் படம் பார்க்க போவேன். போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா நடிகர் படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ஜெயசந்திர ரவிச்சந்திரன் எல்லா படத்தையும் கூட்டிட்டு போவாங்க. ஆனா எனக்கு வந்து அதிகமா அந்த படத்தை படம் பார்த்தாலும் வந்து பாடல்கள் வந்து அவங்க அவங்க சினிமா அந்த நடிகர்கள் தான் பாடுறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் எனக்கு ஒரு ஒரு 7-8 to 9 ஆகும்போது நான் என்ன செய்வேன் எனக்கு இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டை பாடணுமேன்ட்டு அப்போ ஒரு 5 பைசா கொடுத்து ஒரு பாட்டு புத்தகம் வாங்குவேன். அப்படி நான் வாங்கின ஒரு பாட்டு புத்தகம் வாங்கினேன் மாட்டுக்காரவளன் பாட்டு புத்தகம் வாங்கினேன். 5 பைசா கொடுத்து அந்த பாட்டு புத்தகம் வாங்கினேன். அதுல வந்து அந்த படத்தை அந்த பாட்டு புத்தகத்துல பார்த்தா பாடல் புறம் போட்டிருக்கு எழுதின கலைஞர் பேர் போட்டிருக்கு பாடியவர்கள் போட்டு அந்த பாடியவர்கள் இடத்துல மட்டும் டி எம் சவுந்தரராஜன் போட்டிருக்கு. இது டி எம் சவுந்தரராஜன் நம்ம படம் பார்க்கும் போது எம்ஜிஆர் தானே பாடுறாரு இதுல என்ன பாட்டு புத்தகம் மட்டும் டி எம் சவுந்தரராஜன் போட்டிருக்கு இது என்னன்னு தெரியலன்ட்டு. அப்ப எனக்கு அந்த ஒரு 7-8 அவ்வளவு எனக்கு இந்த விவரம் தெரியல. சரிட்டு அப்புறம் சிவாஜி பாட்டு புத்தகம் வாங்கினாலும் சரி ஜெய்சங்கர் பாட்டு புத்தகம் வாங்கினாலும் சரி ரவிச்சந்திரன் பாட்டு புத்தகம் வாங்கினாலும் சரி அதுல பூரா பாத்தீங்கன்னா பாடியவர்கள் பக்க தேர்தல பூரா பாத்தீங்கன்னா டி எம் சவுந்தரராஜன் டி எம் சவுந்தரராஜன் தான் போட்டிருக்கோம். எனக்கு அப்ப ஒரு பெரிய ஒரு 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 எனக்கு ஒரு கன்ஃபியூஸ். அப்ப என்னடா அது படத்துல எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் தான் பாடுறாங்க ஆனா பாட்டு புத்தகம் மட்டும் பாடியவர் எம்ஜிஆர் போடாம சிவாஜியும் போடாமாரு சவுந்தரராஜன் டி எம் சவுந்தரராஜன் போட்டிருக்கேன் என்ன இப்படி அப்படின்ட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவரை நான் சிறு வயசா மாமா மாமான்னு கூப்பிடுவேன். அவர் வீட்டுல இருந்து உட்கார அவர் வீட்டுல வந்து ஒரு டிரான்சிஸ்டர் தங்கிட்டு இருக்கான். சரி சார். அவர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் ரேடியோ அந்த ரேடியோ பாடிக்கிட்டே இருக்காரு. அவர் வீட்டுல இருந்தாருனா ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கு. அவருடைய வேலைக்கு போயிட்டாருன்னா இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க படகோட்டி படத்தில் டி எம் சவுந்தரராஜன் டி சுசிலா பாடியது அப்படின்னு வைப்பாங்க. தெய்வம்மான் படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடியதுன்னு சொல்லுவாங்க வைப்பாங்க. எனக்கு அப்பயும் ஒரு என்னடா அது இதுலயே பாட்டு புத்தகமே டி எம் சவுந்தரராஜன் போட்டிருக்கு ரேடியோல சொல்லும் போது டி எம் சவுந்தரராஜன் சொல்றாங்களே இது என்னன்னு எனக்கு புரியாம அந்த வீட்டுல அந்த டிரான்ஸ்டர் வச்சிருந்தாரு அவர் என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட கேட்டேன் என்ன மாமா அது படத்துல பார்த்தா எம்ஜிஆர் சிவாஜி ஜெயசங்கர் தான் பாடுறாங்க இது என்ன பாட்டு புத்தகம் அதான் டி எம் சவுந்தரராஜன் போட்டிருக்கு ரேடியோல சொல்லும் போது டி எம் சவுந்தரராஜனே சொல்றாங்களே என்ன மாமா இப்படி சொல்றாங்க இதெல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவரு சொன்னாரு இல்லப்பா எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் பாடுறதுல அவங்க சும்மா வாய்தான் அசைக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் டி எம் சவுந்தரராஜன் ஒருத்தர் இருக்காரு அவரு தான் இப்ப அவங்களுக்கு எல்லாம் பாடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன் என்னங்க அப்படி பாடினாலும் அவங்க அவங்களே பாடுற மாதிரியே தானே இருக்குது பின்னாடி ஒருத்தர் பாடுற மாதிரி என்னன்னு அந்த டி எம் சவுந்தரராஜனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி அதான் தான் தம்பி எந்த நடிகர் பாடினாலும் அவர் மாதிரியே பாடக்கூடிய ஒரு குரல் உள்ளவர் தான் டி எம் சவுந்தரராஜன். இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தமிழ் கிடையாது இவரு இவங்க இவர் வந்து சௌராஷ்டிரா மொழியை சேர்ந்தவரு அவரு தான் இப்ப இப்படி சௌராஷ்டிரா எங்க வீட்டு பக்கத்துல சௌராஷ்டிரா குத்தி இருந்தார். சரி சார். அந்த தொழில் வந்து நெசவு செய்யற தொழில் அவங்க வந்து அந்த இனத்தை சேர்ந்தவர் தான் இந்த டி எம் சவுந்தரராஜன் அவங்க வந்து சௌராஷ்டிர மொழி தான் பேசுவாங்க. அந்த குழு அந்த ஒரு சமூகத்துல பிறந்தவரா இப்படி ஒரு தமிழ் இவ்வளவு அழகா பாடுறாருன்னு சொல்லி எனக்கு அந்த 4-8 எனக்கு அப்ப இருந்தே அவரு மேல ஒரு ஆச்சரியம். சரி சார். அப்படி அந்த சிறு வயசுல அவர் பாடலை கேட்டு கேட்டு இப்படி ஒருத்தர் இருக்காரா டி எம் சவுந்தரராஜன் ஒருத்தர் இருக்காரா இவர் வந்து இப்படி ஒவ்வொரு நடிகர்னா அவர் நடிகர் மாதிரியா பாடுவாரா என்னடா ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷர் ஒருத்தர் உயிரோ இப்படி இருக்காரா அவர் நம்ம நேரில் பாக்கணுமேன்னு சொல்லிட்டு இதே ஒரு இதாவே சிறு வயசுல இருந்து இருந்தேன். அப்படியே அந்த ஒரு காலகட்டம் அப்படியே எனக்கு போக போக அவர் மேல ஒரு பக்தி ஒரு மரியாதை அவர் எப்ப நேர்ல பாக்கணுங்கிற மாதிரி
ஒரு இயக்கத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன். சரி சார். அது எனக்கு அது பின்னாடி அது நிறைய அந்த அவரை பார்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் பின்னாடி வந்து எனக்கு அந்த இறைவன் வந்து முருகப்பெருமான் தான் எனக்கு அவரு வணங்கக்கூடிய முருகப்பெருமானை நான் எனக்கும் வந்து அருள் புரிஞ்சு அவரோட ஒரு பழகும் வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு நீங்க எல்லாம் என்னை வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னை நான் திண்டுக்கல ஒருத்தர் நான் இருக்கேன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஐயா டிஎம்எஸ் ஐயா அவர் தான். இல்லை முத முதல்ல வந்து அவரை எப்போ பார்த்தீங்க, எப்படி தொடர்பு கொண்டீங்க? அது வந்து நான் அவரை முத முத பார்த்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா 1983. சரி சார். 1983 எங்கள் ஊர் திண்டுக்கல்ல ஒரு இந்த ரோட்டரி கிளப் சங்கத்து சார்பா ஒரு ஒரு இந்த முதல் ஊனமுற்றோர் இந்த பார்வையற்றோருக்காக அவங்களுடைய ஒரு இதுக்காக ஒரு நிதி திரட்டினாங்க. நிதி திரட்டுறதுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணாங்க. சரி சார். திண்டுக்கல்ல சென்ட் மேரிஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல தான் அந்த கச்சேரி நடத்தினாங்க. அந்த ரோட்டரி கிளப் வந்து அந்த நடத்தி அதனால டிஎம்எஸ் ஐயா வந்து அவருடைய கச்சேரி வச்சு அதுல வசூலாகக்கூடிய பணங்கள் பணத்தை வந்து அதுல வரக்கூடிய பணத்தை அதை இதுகளுக்கு அந்த ஸ்கூல் அந்த ஏழை கண் பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க அந்த இதுக்கு செலவு பண்றதுக்கு அந்த நிதிக்காக அந்த பணத்துக்காக ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப ஐயா வர்றாரு திண்டுக்கலுக்கு, நான் அப்பதான் ஐயா வர்றாருன்னு எனக்கு தெரியும். அப்ப வந்து எனக்கு அந்த அப்ப டிக்கெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா டிக்கெட் 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா டிக்கெட். அப்ப சரி. அப்ப எனக்கு வந்து எனக்கு என்ன ஒரு 15-16 வயசு இருக்கும், 16-17 வயசு இருக்கும். அப்ப வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் எனக்கு. காரணம் என்னன்னா வீட்டுல அப்ப எனக்கு செலவுக்கு வந்து ஒரு 2 ரூபா 1 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த 2 ரூபா 1 ரூபா வீட்டுல எனக்கு செலவு கொடுத்துட்டு நான் படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்க காலகட்டத்துல எனக்கு வீட்டுல செலவு கொடுக்கறது 1 ரூபா 2 ரூபா தான். நான் 10 ரூபா கொடுத்து அதை போய் அந்த கச்சேரியில போய் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்த நேரம். சரி சார். அப்போ நான் வீட்டுல இருக்கேன், ஆனா என்னால வீட்டுல இருக்க முடியல. என்னால அந்த எங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி கர்ணன் சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் படம் ஓடிட்டு இருக்கு. சரி. ஓடிட்டு இருக்கும் போது அங்கிருந்து அந்த தியேட்டர்ட்ட நான் போயிருக்கேன், அந்த தியேட்டர்ட்ட அந்த சவுண்டு கேக்குது. என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா அந்த இரவும் நிலவும் வளரட்டுமேங்கிற பாடல். அந்த பாடலை கேட்டு கேட்க கேட்க எனக்கு அந்த பாட்டு கேட்க என் உடம்பு கூட ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஏறிக்கிட்டு இந்த பாடலை பாடுற இந்த டிஎம்எஸ் வந்து இன்னைக்கு திண்டுக்கலுக்கு வந்திருக்காரு. அவரை போய் இன்னைக்கு ஒரு 20 ரூபா டிக்கெட் கொடுத்து நம்ம அவரை போய் பார்க்க முடியாம இருக்கோம். எப்படியாவது நம்ம இன்னைக்கு அவரை பார்க்கணும், இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரில் பார்க்கணும். இப்ப திண்டுக்கலுக்கே வந்திருக்கா, நம்ம போய் பார்க்காம இருக்குமே. உள்ள டிக்கெட் 20 ரூபா டிக்கெட் எடுக்கலாம் உள்ள போய் நம்ம விட மாட்டாங்களே, எப்படி அவரை பாக்குறதுன்னு நினைச்சிட்டு அப்புறம் ஒரு ஐடியா பண்ணி நான் ஓடுனேன். கச்சேரி முடிஞ்சவங்க கதவை திறந்து விட்டாங்க, வெளியே வரும்னா கச்சேரி முடிச்சுட்டு வெளியே வருவாரு. வெளியே கூட நின்று கேட்டுக்கு வெளியே நின்று கார்ல வரும்போது அப்படியே நம்ம பாத்துக்கலாம் அவர் அப்படின்ட்டு வேக வேகமா ஓடினேன். சரி சார். நான் ஓடி போகும்போது அங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா கச்சேரி முடியுது, ஐயாவுடைய கச்சேரி முடிஞ்சு முடிய போறதுனால அங்க நிறைய வந்து காரு டூல் எல்லாம் நிறைய வந்து உள்ள நிக்குது. அந்த மாதிரி வெளியே வர்றதுக்காக கச்சேரி முடிய போதுன்னா கதவை திறந்து விடுறாங்க, கேட்டை திறந்து விட்டாங்க. கேட்டை திறந்து விட்டேன், நான் போய் வெளியே கேட்டு நின்னே கதவை திறந்து விடுவிடுவோம்னு ஓடிட்டேன். உள்ள உள்ள ஓடிட்டா ஓடி போனா ஸ்டேஜ்ல வந்து ஐயா பாடிட்டு இருக்காரு, ஜனகன மனகதி நாயக ஜெயன் பாடிட்டு இருக்காரு. எல்லாம் அட்டென்ஷன்ல நிக்கிறாங்க, நான் மட்டும் எதையுமே கண்டுக்கல. நான் அட்டென்ஷன்ல விடுவிடுவோம்னு ஓடினேன். ஓடி ஸ்டேஜ்ல ஏறிட்டேன். ஸ்டேஜ்ல ஏறணும்னா ஐயா வந்து ஜெயஹே ஜெயஹே அப்படின்னால போனோம்னா அந்த ஜெயஹே சொன்ன கையை பிடிச்சிட்டேன். போய் ஐயா கையை பிடிச்சிட்டு சொன்னேன், ஐயா இன்னைக்கு எம்ஜிஆரும் சிவாஜியும் இன்னைக்கு இந்த அளவுக்கு போல இருக்கிறாங்கன்னா அது நீங்க தான் ஐயா காரணம் அப்படின்ட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர்த்த கையை பிடிச்சிட்டு சொல்லி கத்தி சொன்னேன். நான் கத்தி சொன்னா அவர் ஐயா சொன்னாரு, உடனே வந்து முருகா 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு. அவங்களுக்கு பாடினதுனால எனக்கு தனியா பெருமை, நான் பாடினதுனால அவங்களுக்கு பெருமை இல்லை, அவங்களுக்கு பாடினதுனாலதான் எனக்கு பெருமைன்னு அடக்கத்தோட சொன்னாரு. அவ்வளவுதான் பேசிட்டு அப்படியே கச்சேரி முடிஞ்சு கீழே இறங்கி வந்தாரு. காருக்கிட்ட வந்தோம், கார் வந்து நின்றுச்சு, அந்த கார்ல ஏறிட்டு கிளம்பி போயிட்டாரு. சரி சார். அதுதான் நான் அவரை பார்த்த முதல் நான் அவரை நேர்ல பார்த்தது. இப்ப அடுத்து வந்து உங்க கல்யாணத்தை வந்து அவர் தான் நடத்தி வச்சாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் சார். ஆமா ஆமா உண்மைதான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது மதுரையில ஐயா அவர்கள் வந்து அடிக்கடி மதுரைக்கு வருவாரு, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னா அங்க மதுரையில வந்து ஐயாவுக்கு டிஎம்எஸ் ஐயாவுக்கு ஒரு ரசீது மன்றம் இருக்கு. சரி சார்.
அந்த ரசீர் மன்றத்தை வந்து எல்லா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் அந்த அந்த மன்றத்தை நடத்திட்டு இருந்தாரு. அந்த டயத்துல ஆர் எஸ் கோகுலன் அப்படின்னு ஒரு லாட்டரி சீட்டு வியாபாரத்துல அவர் வந்து ஒரு புகழ் பெற்றவர், இன்னைக்கு நல்ல முறையை உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காரு, மதுரை இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருந்தார் ஒரு தடவை கேட்டீங்கன்னா, டிஎம்எஸ் பிசிசிலா இன்னிசை கச்சேரி தமுக்க மைதானம், அந்த தலைக்கு தமுக்க மேடத்துல ஒரு பக்கம் விளம்பரம் 95 ரூபாய் கொடுத்துருந்தாரு. அப்ப நீங்க பாத்துருக்கீங்களா? அப்ப அந்த பார்த்தப்ப அதுல 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நுழைவு கூப்பன், முன்னாடி உட்கார்றதுக்கு உங்களுக்கு டிக்கெட்டுக்கு இது கொடுப்போம். ஆமா, 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினோம்னா ஒரு 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 டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீ, முன்னாடி உட்கார்றது. அப்ப 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம், 83-84 எல்லாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் மாதிரி இன்னைக்கு. அப்ப அப்ப வந்து டிக்கெட் வாங்கினாத்தான், 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினாத்தான் அது முன்னாடி உட்கார ஒரு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அப்ப டிஎம்எஸ் சுசிலா கச்சேரி நடக்குது, அதுக்கு இது இந்த மாதிரி விளம்பரம் பேப்பர்ல ஒரு பக்கம் விளம்பரம் பார்த்த உடனே எனக்கு ஐயா டிஎம்எஸ் ஐயா கச்சேரி போய் பாக்கணுமே, இங்க திண்டுக்கல்ல தான் பார்க்க முடியல, ஜெய கே ஜெயகேன்னு சொல்லும் போதுதான் போனோம், கனகனை மாளிகை முடியும் போதுதான் போனோம், அவர் கச்சேரியை கேட்க முடியல, இதுலயாவது போய் ஐயா கச்சேரியை பாக்கணும்னு. அப்ப நான் வந்து போட்டோகிராஃபரா இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், நேர கேமரா எடுத்துட்டு போட்டோகிராஃபர் கேமரா எடுக்கணும்னு போய் ஐயா எங்க தங்கியிருக்காருன்னு விசாரிச்சா, மதுரையில திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற அப்படியே ஆர்த்தி ஹோட்டல்னு இருக்கு. சரி சார். அந்த ஆர்த்தி ஹோட்டல்ல டிஎம்எஸ் சிஸ்டர் ரெண்டு பேரும் அங்கதான் தங்கியிருக்காங்க, 100வது நம்பர் டிஎம்எஸ் ஐயா, 101வது நம்பர்ல பி சிசுலா அம்மா, இவங்கதான் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் அந்த 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 லாட்ஜுக்கு போனேன். சரி சார். லாட்ஜில் போய் ரிசர்ச் அந்த காலத்தில் போய் கேட்டேன், இந்த மாதிரி டிஎம்எஸ் பார்க்கணுங்க, நீங்கள் 4 மணிக்கு வாங்க, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காரு, இப்போலாம் யாரையும் அங்கே உள்ள பார்க்க அனுமதிக்கிறத, நீங்கள் ஒரு 4 மணிக்கு மேலே வாங்க, அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி போயிட்டு ஒரு 4:30 போனேன். போனப்போ ஒரு ஐயா உடைய ஃபோட்டோ ஒன்று, பத்திரிக்கை வந்து ஒரு ஃபோட்டோ கொண்டு கொடுத்து அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும், சைன் வாங்கணுங்கிறதுக்காக, ஆட்டோகிராஃப் வாங்கணுங்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ கொண்டு போனேன். சரி சார். கொண்டு போயிட்டோன்னா ஐயா அவர் வந்து அந்த ஆர்த்தி ஹோட்டலில் வந்து 100வது நம்பர்லேருந்து அப்போ இன்னும் ஒரு 6 மணி நேரம்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க, ஐயா பார்த்துருக்கேன், நானும் போய் நின்றுட்டேன். ஐயா அப்புறம் வெளியே வந்தார், வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வாது வாசல் இந்த பட்டை கிட்டே போட்டு இந்த சால்வை போட்டு ஒரு நேரத்தை வந்து பார்க்கும்போது அட்டேங்கப்பா எப்படி நம்ம வந்து ஒரு கனவு நாயகனாக வாழ்ந்தவர் அப்படி நேரில் அப்படி பக்கத்து பகல் அப்படி பார்க்கறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்ப அந்த கையெழுத்து வாங்கறதுக்கு அந்த அந்த போட்டோவை கொடுத்தேன், அந்த போட்டோல கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது எந்த பத்திரிகையில வந்ததுன்னு கேட்டாரு என்கிட்ட. நான் கொடுத்த அந்த படத்தை பார்த்து கையெழுத்து சைன் இது பண்ணும்போது ஆட்டோகிராஃப் போடும்போது இந்த போட்டோ எந்த பத்திரிகையில வந்ததுன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏதோ திரைச்சுவைன்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிகை தரு திரைச்சுவைனே, ஓஹோ அப்படின்னு சொல்லி போட்டு முருகான் போட்டு டிஎம்எஸ் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ரசிகர்கள் நிறையா வந்திருந்தா அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, போட்டோ எடுத்துட்டு. அப்ப நான் கேமரா கொண்டு போயிருந்தேன், நான் வந்து அவரை நின்று ஒரு தனியா போட்டோ எடுத்தேன். அப்புறம் அவரோட சேர்ந்து நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன், எடுத்து அதுதான் அப்புறம் அப்படியே நேரா எல்லா கேள்வி போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அவர் நேரம் தமுக்க மைதானம், மதுரை தமுக்க மேலே கச்சேரிக்கு சுசிலா அம்மாவும் டிஎம்எஸ் அவங்க கிளம்பிட்டாங்க. நான் ஒரு டவுன் பஸ்ல ஏறி நானும் பின்னாடியே ஓடி அந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சு போயிட்டேன். உள்ள போனா டிக்கெட் எடுக்கல, 100 ரூபாய் முன்னாடி உட்கார்ல, நான் போட்டோகிராஃபர்னால என்னை உள்ள விட்டாங்க. சரி சார். நான் போய் முன்னாடி போய் உட்காந்துட்டு டிஎம்எஸ் ஐயாவும் சுசிலாமாவும் பாடினாங்க, இந்த மலர்ந்த மலர்ந்த பாதி மலர் போல அந்த பாடல், சந்திரவாதி ஒரு பெண்ணானதோ, இந்த பாட்டெல்லாம் அப்போ பாடினாங்க. அப்படியே கஷ்டிக்கிட்டு இருந்தேன், என் பக்கத்தில் உட்காந்து பி சுசிலாவோட அம்மாவுடைய அவருடைய அவருக்கு ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் மோகன் ராம் அப்படிங்கிறவர், அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த கச்சேரியை ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தார். அவர் அவரு நானும் பக்கத்தில் முன்னாடி சீட்டில் தான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். இது எனக்கு ரெண்டாவது எனக்கு ஒரு இது. அப்போ வந்து அந்த எல்லா சுப்பிரமணியம் ஆரம்பிச்ச எல்லா சுப்பிரமணியங்கிறவரு அங்க அந்த நேரத்துல வருவோம் போகாம இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், நம்ம திண்டுக்கல் வந்து வர்றேங்க, நீங்க யாருங்க, நீங்க ஐயாவுடைய சன்னான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நான் சன் இல்ல, நான் வந்து அவருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கேன், என் பேர் எல்லா சுப்பிரமணி அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. சரி சார். நான் அந்த விசிட்டிங் கார்டுக்கு ஒரு லெட்டர் போட்டேன், லெட்டர் போட்டு இந்த மாதிரி இந்த ரசிகர் மன்றத்தை என்ன நினைச்சுக்கீங்க, ஐயா வந்தாருன்னா போனாலும் எனக்கு ஒரு தகவல் கொடுங்க, நான் ஐயாவை பார்க்கணும் வரணும். இப்ப அவரை நான் பேசுறதான் கேட்டுட்டு இவ்வளவு ஐயா ரொம்ப பற்றா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்க அப்பப்ப தொடர்பு கொடுங்க, நான் லெட்டர் போடுவேன், அவர் லெட்டர் போடுவார், ஐயா வந்தா போய் பார்ப்பேன் போவேன் வருவேன். அப்படியே ஐயாவோட கச்சேரிகள் மற்ற பார்க்க போக ஆரம்பிச்சேன். இல்ல அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து எப்படி கூப்பிட? அப்ப வந்து கல்யாணத்துக்கு, என்னுடைய கல்யாணத்துக்கு நான் அவரை கூப்பிடணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை. சரி சார். அப்ப வந்து
அவர் எல்ஆர் சுப்பிரமணிய சொன்னேன் நான், இந்த மாதிரிங்க எனக்கு மேரேஜ் கேட்குது, ஐயாவுக்கு தான் கண்டிப்பா நான் கூப்பிட்டு நடத்தணும் அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாரு, நீங்க ஐயா மேல ரொம்ப பட்டுவா இருக்கீங்க, ஐயா வரும்போதுதான் வர்றீங்க, பாக்குறீங்க, போறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, சொல்றீங்க, எல்லாம் செய்யறீங்க, ரொம்ப பட்டுவாத்தா இருக்கீங்க, ஏற்பாடு பண்ணுவோம் உங்களுக்கு கல்யாணத்தப்ப நீங்க சொல்லுங்க நான் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொல்லிட்டு இருந்தவர் என்ன, டெல்லிக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா அவர் டெல்லியில போய் கொஞ்சம் நாள் செட்டில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு எல்ஆர் சுப்பிரமணிய அவர்கள். சரி, அவரு போனோம்னா வேற அப்புறம் எம்பி பாலன் சொல்லி, அப்புறம் என் இந்த வரதராஜன் சொல்லி, வரதராஜன் இவங்க எல்லாம் தான் அந்த ரஷ்யன் மன்றத்தை, இவர் ஆர் எஃப் கவுகலன் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ரஷ்யன் மன்றத்தை இவங்க தொடர்ந்து நடத்துவாங்க. எல்ஆர்எஸ் வந்து அவரு டெல்லியில போய் செட்டில் ஆனதுனால இந்த ரஷ்யன் மன்றத்தை தொடர்ந்து நடத்துறது இவங்க போய் நடத்த ஆரம்பிச்சாங்க. சரி சரி. அப்புறம் அவங்களோட தொடர்பு வச்சுட்டு அவங்கள அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்யாணம் கையா கூப்பிட்டு இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த எம்பி பாலனையும் இந்த வரதராஜனையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் சென்னையில போய் ஐயா எனக்கு திருமணத்துக்கு வரணும்னு சொல்லி போய் ஐயா போய் பார்த்து நான் வந்து ஐயாவை போய் கூப்பிட்டேன். சரி. என்னுடைய கல்யாணம் வந்து 28/10/92 திண்டுக்கல்ல எனக்கு கல்யாணம்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். சரி சார். ஐயாட்ட போய் நீங்க கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணையா, நீங்க வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொன்னோன்னா, ஐயா வந்து போனோடனே இல்லப்பா எனக்கு இப்ப வர முடியாது, எனக்கு நிறைய கச்சேரிகளெல்லாம் ஒத்துருக்கேன், உள்ளூர்ல நிறைய பஜனைகள் கல்யாணம் இதுக்கெல்லாம் போக வேண்டி இருக்கு, கோயில் கச்சேரிகளுக்கெல்லாம் போக வேண்டி இருக்கு, நீ சொல்ற டேட்ல என்னால வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாரு. நான் இல்லை ஐயா முடியாது, நீங்க வந்து என் கல்யாணத்தை நீங்க நடத்தி வச்சா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் உட்காந்துட்டேன். சரி சார். அப்புறம் ஐயா அவரு ஐயா அந்த எனக்கு இருந்த பற்றுகளை பூரா நான் என் மனசுல இருக்கிறத பூரா ஒவ்வொன்னா சொல்ல 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 கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அவரு எனக்கு கல்யாணத்துக்கு வர்றேன்னு ஒரு உறுதி சொல்லல. சரி. இருந்தாலும் எனக்கு வந்து நான் வந்து இங்க திண்டுக்கல்ல எங்க சொந்தக்காரங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன், நான் என் கல்யாணத்துக்கு போய் ஐயாவுக்கு கூப்பிட போறேன், என் கல்யாணத்தை அவரோட நடத்தி வைக்க போறாரு அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதை வந்து ஐயா சொன்ன ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்க இப்ப வர மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் எனக்கு ரொம்ப அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அவமானமா போறியா, நான் என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு இது சொல்லணும்னா கடைசியா சொல்லணும்னா, அனுமான் வந்து ராமருடைய பக்திய காட்டுறதுக்கு நெஞ்ச பிறந்து கேட்டாரு, நெஞ்ச பிறந்து கேட்டப்ப அவரு ராமர் இருந்தாரு சொல்லி அந்த ராமருடைய அந்த இதை காமிச்சுதான் தன்னுடைய பக்தி அவரு சொன்னாரு. எனக்கு இப்ப வந்து நெஞ்ச பிறந்து கேட்ட சக்தி இருந்துச்சுன்னா இப்ப நான் நெஞ்ச பிறந்து காமிச்சுனா அதை நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஐயா அதை அசம்பிச்சாரு. சரி. இதை விட என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு அவரே சொன்ன, இவ்வளவு ஒரு எவ்வளவு பிரியமா உனக்கு, அப்ப நான் கண்டிப்பா வந்ததான் ஆகணுமா ராமங்கையான, சரி வர்றேன் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. வர்றேன்னு சொன்னோம்னா உடனே நான் கேட்டேன், ஐயா பிரைட் வைத்து உங்களை டிக்கெட் வைத்து நான் பிரைட்டா உங்களை டிக்கெட் புக் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அது ஐயா சொன்னாரு, அதெல்லாம் வேணாம் ஐயா, ரொம்ப பணம் நிறைய இருக்கா அவன்கிட்ட, ஃபிளைட்லாம் வேணாம், சும்மா சாதாரண எனக்கு நீ ட்ரெயின்லேயே எனக்கு ஏசி மட்டும் எனக்கு டிக்கெட் புக் பண்ணு நான் வந்து நடத்தி தரேன்னு சொன்னாரு. சரி சார். அதே மாதிரி ஐயா அவர்கள் சொன்ன மாதிரியே உடனே டிக்கெட் போய் நான் டிக்கெட் புக் பண்ண போய் டிக்கெட் புக் பண்ணி ஐயாக்கு அப் அண்ட் டவுன் அவரும் அவருடைய சன் பெரியவர் பாரதராஜ் டிஎம்எஸ் பாரதராஜ் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போறதுக்கு உள்ள டிக்கெட் டிக்கெட்லாம் எடுத்து ஐயா கிட்ட கொடுத்துட்டு ஐயாவை கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கைலாம் ஐயாவுடைய அனுமதி கேட்டு பத்திரிக்கை அடிச்சுட்டு அந்த பத்திரிக்கையை கொண்டு போய் தேங்காய் பழத்தோட வச்சு பத்திரிக்கை வச்சு ஐயா கிட்ட கொடுத்து காலத்தொட்டு கூட என் கல்யாணத்தை நோக்கி நடத்தி கொடுங்கன்னு சொன்னப்ப சரிப்பா கண்டிப்பா நான் வரேன்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்தாரு, நடத்தி கொடுத்தாரு. அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு பேரு எனக்கு இன்னைக்கே இருக்கு, டிஎம்எஸ் தலைமையில கல்யாணம் பண்ண வர அர்ஜுனன் சொல்லி இன்னைக்கு எனக்கு அந்த பேரு, இன்னைக்கு எனக்கு அது ஒரு பெருமையா இருக்கு, எங்க குடும்பத்துக்கு எங்க பரம்பரைக்கு அந்த ஒரு பேரு எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை 27 ஆகுது. சரி சார். அந்த பெண்ணுக்கு கூட அவர் ஐயாவுடைய நினைவா வந்து சௌந்தர்யன் தான் பேர் வச்சிருக்கேன். எனக்கு குழந்தை பிறந்த உடனே ஐயா கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன், ஐயா ஐயா வந்து இப்ப பொண்ணை தேக்கி வச்சு முத்தம் கொடுத்து இந்த குழந்தை நல்லா நல்லா வரும், நல்லா தீர்க்காயுசா இருக்குங்க, நல்லா ஆசீர்வாதம் உனக்கு குழந்தைக்கு இருக்குங்கிறி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு என் பொண்ணு இன்னைக்கு 27 இப்பதான் சமீபத்துல தான் பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. சரி சார். இப்ப இது கோயம்புத்தூர்ல என் பொண்ணு அங்கதான் இருந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படித்தான் எனக்கு கல்யாணத்தை ஐயா அவர் நடத்தி வச்சாரு. அதுல இன்னொரு இது சொல்லணும்னா, அமெரிக்காவுக்குல அப்ப வந்து என் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா வந்து மதுரையில இது அமெரிக்கா கச்சேரிக்கு போயிட்டு வந்தாரு அமெரிக்காவுக்கு. சரி சார். கச்சேரிக்கு போனவர் அங்க வந்து அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன்ல ஒரு பெரிய முருகன் கோயில், ஒன்று பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் இருக்கான், அந்த கோயில போய் ஐயாவை கூட்டிட்டு போய் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சிறப்பு இருந்த கூட்டிட்டு போனப்ப அந்த முருகனுக்கு போச்சிருந்த ஒரு பொன்னாடை எடுத்து ஐயா டிஎம்எஸ் ஐயாவுக்கு அந்த போச்சி அவரை கௌரவப்படுத்திருக்காங்க. சரி சார். அந்த பொன்னாடை எடுத்துட்டு வந்து என் கல்யாணத்துல வந்து அந்த அப்பதான் போயிட்டு வந்தாரு அமெரிக்கா போயிட்டு வந்த அந்த புருஷன் என் மேரேஜுக்கு வந்தோடனே அந்த பொன்னாடையை கொண்டு வந்து எனக்கு என் கல்யாணத்துல வந்து எனக்கு போச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணாரு.
ஆமாங்க, இப்படிதான் ஐயா என் கல்யாணத்துக்கு வந்தது. இன்னும் இதை பத்தி தான் சொன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு நிறைய சொல்லலாம். இல்ல டிஎம்எஸ் ஐயா கூடவே வேற எங்கேயும் போயிட்டு வந்திருக்கீங்களா சார்? அது அனுபவம் எல்லாம் சொல்லுங்க. டிஎம்எஸ் ஐயா கூட குற்றாலத்துக்கு போயிருக்கேன், ஐயாவே என்னை கூப்பிட்டாரு குற்றாலத்துக்கு, குற்றாலத்துக்கு எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் போறாங்கன்னு சொல்லி சொன்னப்ப என்னை ஐயாவே கூப்பிட்டாரு குற்றாலத்துக்கு, நாங்க ரசிகர்கள் எல்லாம் என்னை கூட்டிட்டு போறாங்க, நீயும் வரணும் கூட வரணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. சரி சார். அப்ப சொன்னாரு நீ தான் கேமரா வச்சிருக்கல, நான் குடிக்கும் போதெல்லாம் போட்டோ எடுக்கணும், நம்ம ரசிகரோட தான் போட்டோ எடுக்கணும்னாரு. அதே மாதிரி நான் கேமரா எல்லாம் கொண்டு போய் ஐயா குற்றாலத்துல குடிக்கும் போது நம்ம மதுரை இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்து நண்பர்கள் எல்லாம் வந்துருந்தாங்க, நாங்கெல்லாம் அப்படியே ட்ரெயின்ல போனோம், ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு ஐயா கூட போனதும் அது ஒரு பெரிய ஒரு சுக அனுபவம், அது ஒரு அனுபவம். அதே மாதிரி பழனியில நம்ம பழனியில இருக்க ஒரு முறை பழனியில ஒரு ஐயாவுடைய மச்சனை பையனுக்கு கல்யாணம் இருந்துச்சு. சரி சார். அந்த கல்யாணத்துக்கு ஐயாவும் அம்மாவும் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, அப்போ நானும் என் பவன் எல்லாம் போயிருந்தோம். அப்ப ஐயா வந்து பழனி மலை முருகன் கோயிலுக்கு போகணும்னப்ப ஐயாவோட சேர்ந்து நாங்களும் போய் எங்களுக்கு சிறப்பு ஒரு சிறப்பு தரிசனம் எங்களுக்கு இது பண்ணாங்க. ஐயாவோட போனப்ப நாங்களும் அந்த சிறப்பு தரிசனத்தை உட்காந்து கூட்டத்தில் எல்லாமே எங்களை சரியா போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம், அது ஒரு அனுபவம். அது இல்லாமல் சென்னைக்கு போகும்போது அடிக்கடி ஐயா வீட்டில் போய் ஐயாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன், என்னை எங்கேயா பார்த்து என்னை பேர் சொல்லி கூப்பிடுவாரு, அந்த அளவுக்கு ஐயாட்ட ஒரு எனக்கு ஒரு அவர் மனசுல எனக்கு ஒரு இடம் கிடைச்சது, எனக்கு ஒரு பெரிய பெருமை. இல்லை இப்போ சிங்கப்பூர் திராவிட செல்வம் வந்து டிஎம்எஸ் ஐயாவுக்காகவே பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சார். ஆமாம் 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 ஆமாம். நிறைய கிடைக்காத பாடல்களையும் எங்கிட்ட இருந்து வாங்கி போடுறாரு, அதுபோல டிஎம்எஸ் உடைய ரொம்ப தீவிர ரசிகர்களையும் பேட்டி எடுத்துக்க சொல்லி அதுல அவருடைய சேனல்ல போட்டுட்டு இருக்காரு, யூடியூப் சேனல்ல எல்லாத்துலயும் ஏத்தி. அவரை பற்றி வந்து ஒரு நல்ல அவர் நல்ல ஒரு ஒரு ஐயாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையில வந்து அதே அவர் ஒரு ஒரு அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணிச்சது மாதிரிதான் அவர் அவருடைய செயல் பூரா அப்படித்தான் இருக்கு. நிறைய ஐயாவுக்காகவே நிறைய இது மாதிரி, அதாவது இப்ப நம்ம தான் வந்து இப்ப நம்ம இங்க லோக்கல் தான் நமக்கு தெரியும், அவர் வந்து இப்ப அது எங்கெங்க டிஎம்எஸ் ஐயாவோட ரசிகர் எங்கெங்க இருக்கானோ அத்தனை பேருக்குமே அவர் அவர் வந்து இந்த யூடியூப் மூலயமா நிறைய பல பல தகவல்களை பல பாடல்களை வந்து மக்களுக்கு ரசிகர்களுக்கெல்லாம் வழங்கிட்டு இருக்காரு, பல அரிய பாடல்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு போடுறாரு, அது ஒரு பெரிய ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், அது நல்ல ஒரு செயல். ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருக்கும்போது இவர் திராவிட செல்வன் இருக்காரு, அவரும் அவருடைய அவரு ஒரு பணியெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அது வந்து உண்மையில ஐயா அவர்களுக்கு அவர் செய்ய ஒரு நல்ல ஒரு பணி, ஐயாவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு என்னைக்கும் இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கை. அதான் இப்ப இந்த 24ஆம் தேதி டிஎம்எஸ் ஐயாவுடைய பிறந்த நாள் வர்றதுனால அவர் சம்பந்தப்பட்ட அவரை பாட வச்ச அதாவது அதிக பிரபலம் இல்லாத இசையமைப்பாளர்கள் போல இந்த அவருடைய சிறந்த ரசிகர்கள் இவங்களெல்லாம் இந்த மாதிரி பேட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு சார். ஓ அது ரொம்ப நல்லது நல்லதுதான். ஏன்னா இப்ப வந்து இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் திண்டுக்கல்ல இருக்கேன்னா என்ன இப்ப நான் ஒரு டிஎம்எஸ் ரசிகர்னா திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு சிலருக்கு என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்படி இந்த பண்ணீங்களா எனக்கு எனக்கு கேட்டு பேட்டி எடுத்து நீங்க அதை பதிவு பண்ணி அதை போடும்போது இப்படி நிறைய பேருக்கு டிஎம்எஸ் உடைய ரசிகர்களுக்கு வந்து இதை கேட்கும்போது திண்டுக்கல் தான் ஒருத்தர் அர்ஜுனன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அவர் கல்யாணத்துலாம் டிஎம்எஸ் அழைச்சி வச்சிருக்காரு, ஐயா மேல ஒரு பற்று உள்ள ஒரு ஒருத்தர் இருக்காரு போல அப்படின்னு நாலு பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா எங்களை பத்தி இப்ப திண்டுக்கல் கூட எங்க எங்களை என்ன பத்தி தெரிஞ்சவங்க லோக்கல்ல தான் தெரியுது, இப்ப யூடியூப் அதுல போகும்போது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நிறைய பேருக்கு அது ஒரு இணைப்பு பாலம் மாதிரி இது ஒரு இது ஒரு இதாகும். ஆமா சார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுதான் இது, எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருக்கு இது. இதுல நிறைய பேர்த்த ஐயா உடைய ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அத வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாராலும் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து நீங்க அதை பேட்டி எடுத்து ஐயா பத்தி அவங்க என்ன ஒரு இதுல இருக்காங்க அபிப்பிராயம் இருக்காங்கிறோ அந்த அபிப்பிராயத்தோட அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது அது பலருக்கு போய் அது சேரும். ஆமா சார். இது ஐயாவுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு அது ஒரு 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 நன்றி ஒரு கைமாறு. அதான் அதான் நல்ல ஒரு நல்ல ஒரு பணி தான் இந்த பணி, இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய பணி. இப்ப நீங்க வேற டிவி சேனல்லயோ அல்லது லோக்கல் டிவிலயோ இந்த மாதிரி இதுலயும் பேட்டி கொடுத்துருக்கீங்களா டிவியில வந்திருக்கீங்க? நான் வந்து ஐயாவுடைய பாடல்களை சிறு வயசுலேருந்தே நான் ஐயா பாடல்களை நான் பாடிட்டே தான் இருப்பேன். சரி சார். நான் பாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சில பேர் வந்து இப்ப நீங்க டிஎம்எஸ் பாடலாம் நல்லா பாடுறீங்களா வரீங்களாங்களா வந்து பாடுறீங்களான்னு கூப்பிட்டு அந்த கச்சேரிகளுக்குலாம் கூப்பிட்டு என்னை பாட சொல்லியிருக்காங்க. சரி சார். அப்ப வந்து சும்மா பாடுறது வேற இசையோட பாடுறதுங்கிறது வேற. ஆமா. அந்த இசையோட பாடுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும், அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு சில பேர் என்ன கூட்டிட்டு போய் எனக்கு பயிற்சி கொடுத்து என்ன சில இடத்துல எல்லாம் மேலே எல்லாம் என்ன பாட வச்சிருக்காங்க. சரி சார். நான் அப்பப்போ போய் சில வேலை கச்சேரிகள் எல்லாம் போய் ஆனா வந்து ஐயா பாடலை மட்டும்தான் நான் பாடுவேன், எனக்கு பக்தி பாடல்னாலும் ஐயா பாட்டு தான், சினிமா பாடுனாலும் ஐயா பாட்டு தான் சரி சார் பாடுவேன்.
என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாடுவேன். இப்ப இந்த நேரத்துல இன்னொரு இதையும் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு முறை வந்து டிஎம்எஸ் ஐயா திண்டுக்கலுக்கு வந்து ஒரு திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் ஒரு கோயில் இருக்கு. அது வந்து இங்க திண்டுக்கல்ல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு வந்து 1995 ஐயா அவர்கள் கச்சேரிக்கு வந்தாங்க. சரி சார். கச்சேரிக்கு வந்துட்டு அந்த கச்சேரிக்கு வந்து அடுத்த நாள் நான் இங்க எங்க வீட்டுக்கு நான் ஐயாவை கூட்டிட்டு வந்தேன். கெஸ்டா கூட்டிட்டு வந்து ஐயாவை வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அப்ப வந்து ஐயா வந்து கச்சேரி முடிஞ்ச அடுத்த நாள் இங்க வரும்போது ட்ரெயின் வந்து நைட்டு 10 மணிக்கு தான் அவர் சென்னைக்கு ட்ரெயின் திண்டுக்கல்ல இருந்து. சரி சார். ஐயா என்ன சொன்னாரு, எனக்கு ட்ரெயின் 10 மணிக்கு தான், மணி இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தா மணி இப்ப 7 மணி தான் ஆகுது, இன்னும் 2-2.5 மணி தான் சமாதானம் இருக்கேன். அது வரைக்கும் நான் உட்கார்ந்துருக்கேன். அதுக்கு எங்க வீட்டுல கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம், ஐயா வந்தோம்னா ஏகப்பட்ட கூட்டம் கூடிடுச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாரு ஐயா, இந்த 2-2.5 நேரத்தை நான் வந்து டைம் பாஸ் பண்றதுக்கு இங்க இருக்கவங்க யாரா நல்லா பாடுறவங்க தான் பாட சொல்லு, பாட்டு கேட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி சார். அப்ப என்ன சொல்லிட்டாங்க, அந்த இருந்த கூட்டத்தில் இருந்த நம்ம டிஎம்எஸ் ஐயா ரசிகர்கள் எல்லாம் சில பேர் வந்து என்ன சொன்னாங்க, ஐயா அர்ஜுனனே நல்லா பாடுவாரியா, ஐயா அர்ஜுனனை பாட சொல்லுங்கயா அப்படின்னா சொன்னாங்க. ஒன்னு ஐயா இருந்துச்சு, அப்படியா நீ பாட்டுலாம் பாடுவியா அப்படின்னு கேட்டாரு. ஐயா இப்ப எனக்கு அவங்க அளவுக்கு தெரியாதுயா, சும்மா அவங்க சொல்றாங்க அவருக்கா நானும் பாட தெரியாது, ஏன்னா நான் ஓரளவுக்கு பாடுவேன், ஏன்னா ஐயா முன்னாடி பாடுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு கைகள்லாம் ஒரு கூச்சம் ஆயிடுச்சு. அவர் வந்து நம்ம ஒரு ஒரு கனவு கனவு நாயகனா இருந்தவர் நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு முன்னாடி நம்ம உட்காந்து பாடுறதுன்னா எப்படி முடியும்ட்டு எனக்கு உடம்புலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஐயா என்ன சொன்னாரு, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீ பாடியா அப்படின்னாரு. சரி சார். இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகான் வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டு நம்மள பாட சொல்லிட்டு அவரு கேட்டுட்டு இருக்காரு, அவரு சொல்லும் போது நம்ம பாட மாட்டேன்னு சொன்னா மரியாதையா இருக்காது, நான் சும்மா ஒரு பாட்டை பாடலான்ட்டு இந்த நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சிகள் பாட்டை பாடினேன். சரி சார். பாடி முடிச்சவங்க ஐயா என்ன சொன்னாரு, பெருந்தன்மையா சொன்னாரு. என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னு கேட்டீங்கன்னா, பாட தெரியாதுன்னு சொன்னீங்க, நல்லா தானே பாடுற, அவ்வளவுதான் ஏன் பாட்டு, அவ்வளவுதான் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. சரி சார். அது எனக்கு அது ஒரு ஒரு பெருந்தன்மையா சொன்னது, எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இணைய பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது. ஆமா, அந்த மாதிரி ஒரு இது. இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்ல, ஐயாவுடைய பாடல்கள்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வரிகளை கொஞ்சம் பாடி காட்டுங்க சார். இப்ப வந்து எனக்கு ஒரு இப்ப எம்ஜிஆர் பாடல்கள் இப்ப சொல்றேன், ஒரு சில எம்ஜிஆர் பாடல்கள் சொல்றேன். சொல்லுங்க சார். இப்ப புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது, நாளையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. இந்த மாதிரி பாடல்லாம் இது எம்ஜிஆர் அவருக்காக நம்ம டிஎம்எஸ் ஐயா பண்ண தனிப்பாடல், எனக்கு ஜோடி பாடல் எம்ஜிஆருக்கா ஐயா எம்ஜிஆருக்காக ஐயா பண்ண ஜோடி பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே அந்த பாடல், விழியே விழியே உனக்கென்ன வேலை விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை தூது சொல்வடி மெதுவாக, இது மாதிரி இன்னும் இவ்வளவு பாடல்கள் ஐயா பாடல்கள். ஐயாவுக்கு வந்து எம்ஜிஆருக்கோ சிவாஜிக்கோ பண்ண எந்த பாடலும் சோழ கிடையாது. நம்மளுடைய இந்த பேட்டியில சொல்லணுங்கிறதுக்காக ஒரு ஒரு சில பாடல் முக்கியமான ஒன்று ரெண்டு பாடலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சிவாஜி பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே, நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு தெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது, செல்வ கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொற்றிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. இந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கலாம் சார். ரொம்ப பிடிச்ச பாட்டு சிவாஜி அவருக்கு ஐயா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு இது, எனக்கு ரொம்ப அந்த ஐயா ரொம்ப ரசிச்சு பாடியிருப்பாரு. இந்த பாடலை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஒண்ணுமே தெரியாத ஒரு எந்த ரசனையும் இல்லாத இந்த பாட்டெல்லாம் கேட்டா அப்படி உருகிறோம், அப்படி உருகிறோம் இந்த வாய்ப்பு. அது மாதிரி ஜெய்சங்கருக்கு ஜெய்சங்கருக்கு பாடின பாடல்கள் எடுத்துக்கிட்டா, இந்த நான் மலரோடு தனியாக ஏனிங்க நின்றேன் அந்த பாட்டு, அப்புறம் இது இறைவன் எனக்கு ஒரு உலகத்தை படைச்சி இன்பத்தை குவித்து வச்சாவில்
இருப்பதையெல்லாம் ரசிப்பதற்காக இதயத்தை கொடுத்து வச்சாம். இது நல்ல பாட்டு, எனக்கு பிடிக்கும் ரொம்ப. நல்லா ஜெயசங்கர் பாடின பாடல்கள் இது ரொம்ப நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள், மனங்கலந்த பாடல்கள். அதே மாதிரி ரவிச்சந்திரனுக்கு வருஷத்தப்பாரு 66 உருவத்தப்பாரு 26 இந்த பாடல் வந்து ரவிச்சந்திரனுக்கு பாடின பாடல்கள் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டு. கண்ணுக்கு தெரியாதா நெஞ்சுக்கு புரியாதா, இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து ரவிச்சந்திரனுக்கு பாடின பாடல்கள். இப்ப ரஜினிகாந்துக்கு பாடின பாடல்கள் எடுத்துட்டா அம்மா நீ சுமந்த பிள்ளை, கமலஹாசனுக்கு பாடின பாட்டு ஐயா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. வடிவேலன் மனசு வச்சா மலர வச்சா மணக்கு ரோஜா செடி, இது இப்ப இளைய தலைமுறைகளுக்கு பாடின பாடல்கள் தான். இந்த மாதிரி நடிகர்களுக்கு பாடினது சத்யராஜுக்கு தாய் மாமன் கைகள் பட்டு தங்கை மகன் சின்ன சிட்டு தாளாட்டும் நிலை பாரடா நம் வாழ்க்கை கதை கேளடா, இப்படி அந்த காலத்து நடிகர்ல இருந்து இப்ப இருக்க நடிகர்கள் வரைக்கும் ஐயா பாரு. அதே மாதிரி உயிர் உள்ளதை விசாரணை பார்த்தா கங்கான்னு ஒரு நடிகருக்கு அவர் பாட்டு பண்ணாரு. இதயமதை கோயில் என்றேன் நீ தேவி என்றேன் கேட்கவில்லை, விஜயகாந்துக்கு உன்னை தினம் தேடும் தலைவன் இன்று கவி பாடும் கலைஞன். இப்படி ஐயா பண்ண பாடல்கள் நடிகர்களுக்கு சொன்னோம்னா ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு ஒரு உதாரணம் மாதிரி தான் இது. ஒரு ஒரு பாட சொத்துக்கு ஒரு ஒரு சொல் பதம் சொல்ற மாதிரி ஒரு ஒரு இதுக்காக இந்தவரா படிக்கலாம். ஐயா பாட பாட்டு நிறைய இருக்கு, ஆனா இந்த நம்ம பேட்டி கொடுக்கும் போது ஏதாவது ஒரு சில பாட்டை சும்மா சொல்லணும்னு இருக்கா சொல்லியிருக்கேன். ஐயா பாடல்கள் சொன்னா இது மாதிரி 100 பேட்டி எடுத்தாலும் ஐயா பாட்டு சொல்ல முடியாது. ஐயா பாடல்களை பத்தி நம்ம சொன்னா அது அவ்வளவு சீக்கிரம் முடியக்கூடிய முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். வேற ஏதாவது குறிப்பா ஐயாவை பத்தி உங்களோட தொடர்பை பத்தி எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? ஐயாவை பத்தி எல்லாம் கேட்டீங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா என் திருமணத்தை வந்து ஐயா நடத்தி வச்சுட்டு ஐயா வந்து வடிவமைப்பிக்கிறதுக்காக ஜங்ஷன் போயிருந்தேன். சரி சார். ஜங்ஷன் போயிருந்தப்ப நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய மகன், நீங்க நீங்க வந்து என்ன சாதாரண ஒரு ரசிகன் நானே, ஏன்னா என்ன என்னுடைய ஒரு அன்பான ஒரு ஒரு நான் வேண்டிக்கிட்டதுனால எனக்கு கல்யாணத்தை வந்து நீங்க நடத்தி வச்சுட்டு போறீங்க, எப்படி நான் உங்களை நன்றி சொல்றதுன்னு தெரியலையா, உங்களுக்கு நான் எப்படி நான் திருப்பி அந்த கைமாற நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து எனக்கு அவர்கிட்ட கண்ணு கலங்கி சொன்னேன். அப்ப ஐயா சொன்னாரு, ஐயா அந்த சொன்ன வார்த்தை, நான் எவ்வளவோ பணத்தை பார்த்துட்டேன், எவ்வளவோ புகழை பார்த்துட்டேன், நல்ல குடும்பத்துல இப்ப பொண்டாட்டி புள்ள குடும்ப பேரன் பேச்சு எல்லாம் என் வாழ்க்கையில நான் பாத்துட்டேன், எனக்கு ஒண்ணும் எனக்கு இது இல்ல, நல்ல ஒரு எவ்வளவு புகழே அமைஞ்சிட்டேன் நானு. ஆனால் எனக்கு என்ன தேவை தெரியுமா, உன்ட்ட நாளைக்கு நான் மறைஞ்ச பின்னாடி நான் இறந்துட்டே நீ கேள்விப்பட்டா நான் வந்து என்னைய பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி விட்டாகா, ஐயா வந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சாரு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு மனதோட வந்து நடத்தி வச்சாரு, இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாரேன்னு சொல்லிட்டு நீ ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி விட்டினா எனக்கு அதுதான் வேணும், உன்ட்ட எது வேண்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு இதுக்காக நான் ஐயா மறைஞ்சப்ப நான் போய் அதே மாதிரி போய் ஐயாவுக்கு ஒரு ஒரு மலர் மாலை வாங்கி அவருக்கு இறுதி வாங்கி செலுத்தி கண்ணி தண்ணி விட்டு அழுதுட்டு தான் நான் வந்தேன். நான் ஐயாவுடைய அந்த மயானம் வரைக்கும் கடைசி வரைக்கும் போயிருந்து எல்லாமே அந்த இறுதி பயணம் வரைக்கும் நான் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். நான் அது ஐயா மறைஞ்ச பின்னாடி ஐயாவுடைய ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் சரி சார் ஒரு 100 பேத்துக்கு சாப்பாடு நான் போடுவேன். ஓ ஐயா போட்ட பெரிய ஒரு ஐயாவுடைய பிளஸ் ஒன்று இருக்கு, அந்த பிளஸ்ஸை கொண்டு போய் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஒரு 4 வீதி சந்திக்கிற ஒரு இடம் காண வச்சு ஒரு 100 பேத்துக்கு சாப்பாடு அன்னைக்கு நான் போடுவேன் போட்டுட்டு இருக்கேன். இதை நான் ஐயாவுக்காக செஞ்சிட்டு இருக்கேன். இது வந்து ஐயாவுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு என்னால முடிஞ்ச ஒரு கைமாறது எனக்கு எனக்கு இப்ப ஒரு இன்னொரு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சா இதை வந்து நான் ஒரு வேலை சொல்றேன். அதாவது இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி பண்றாங்க, இப்ப ஒரு ஒரு திருமணத்துக்கு நம்ம போறோம், அதாவது ஒருத்தர் நம்ம திருமணத்துக்கு வருவாங்க அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அன்பளிப்பு செய்யறாங்கன்னா திரும்ப அவங்க அவங்க அவங்களோட வீட்டு ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம ஒரு கொஞ்சம் அதிகமா பணமா ஏதோ ஒரு அன்பளிப்பு செஞ்சுட்டு வந்துருவோம். அதை வந்து நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடன். ஆனால் ஐயா அவர்கள் வந்து எனக்கு வந்து
எந்த ஒரு பிரதிபலனும் அவர் எதிர்பார்க்கல. எதுனா அவர் எதிர்பார்க்கல, அவர் சொன்னது கடைசியெல்லாம் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி, நான் இறந்தா நீ வந்து கண்ணீர் தண்ணி விட்டு நீ கல்யாணத்துக்கு வந்து நடத்தி வச்சீங்க ஏன் நீங்க நீங்க போயிட்டீங்களா ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி விட்டா போதும் சொல்லி கேட்டாரு பாருங்க. அந்த ஒண்ணுதான் அவர் கேட்டாரு, தவிர அவர் அந்த எதுவுமே கேட்கல. அந்த ஒரு இதுக்கு நம்ம வந்து அவருக்கு செய்யறது என்னன்னா, இப்ப என் கல்யாணத்தை வந்து ஐயா நடத்தி வச்சாரு, அதனால நான் திருப்பி வந்து நான் உங்க வீட்டு கல்யாணத்தை வந்து நான் யாருக்கா நடத்தி வைக்கிறேன், அப்படி என் கடமை தீர்த்துக்கிறேன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும், ஐயாவுக்கு நான் செய்யக்கூடிய கைமாற என்னன்னா, ஐயாவுடைய நினைவு நாள்ல ஐயாவுக்கு ஒரு 10-100 பேர்த்துக்கு ஒரு சாப்பாடு போட்டு அவருடைய ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி ஒரு பெருமையை கொடுக்கணும். ஐயா அதே மாதிரி ஐயா மறைஞ்ச முதல் வருஷமும் ரெண்டாவது வருஷமும் பாத்தீங்கன்னா, நான் இங்க திண்டுக்கல் தினத்தந்தி சாத்திரல ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஐயாவுக்காக ஒரு 100-ஆம் ஆண்டு நினைவஞ்சலி ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தேன். சரி சார். அது வந்து திண்டுக்கல் பதிப்புல மட்டும்தான் வந்துருந்துச்சு. அடுத்த வருஷம் 2-ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வந்து மதுரையில போய் மதுரையில ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து மதுரையில வந்து 2-ஆம் ஆண்டு நினைவஞ்சலின்னு போட்டு ஐயா போட்டோ போட்டு கீழே வந்து 2-ஆம் ஆண்டு அஞ்சலியை இதே தெய்வத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன், அன்புடன் டிஎம்எஸ் ஐயாவின் தீவிர ரசிகன் திண்டுக்கல் டிஎம் அர்ஜுனன் சொல்லி போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தேன் தினத்தந்தி பத்திரிக்கையில. சரி சார். அது நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. இதை வந்து டிஎம்எஸ் ஐயாவுடைய மனைவி அந்த அம்மாவுக்கு தகவல் போய் அந்த அந்த பேப்பர் எடுத்துக்கொண்டு ஒருத்தர் காமிச்சிருக்காரு. சரி. இந்த மாதிரி பேப்பர்ல வந்திருக்கு திண்டுக்கல் அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி ஐயாவுக்கு 2-ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு இது நினைவஞ்சலி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த அம்மா உடனே எனக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா சொன்னாங்க, நாங்க கூட செய்யாத ஒரு வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க ஐயாவுக்கு. நாங்க கூட இப்ப நாங்க ஐயாவுக்கு 1-ஆம் ஆண்டு நிலை வந்து 2-ஆம் ஆண்டு நிலைஞ்சு நாங்க பத்திரிக்கை விளம்பரம் கொடுக்கலாம், நீங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷமா பெருமையா இருக்கு. ஐயாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராதுன்னு அம்மா அங்க வந்து என்னை கூப்பிட்டு வாழ்த்து பேசினாங்க. ஆமா, இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஏன்னா ஐயா மேல வச்சிருந்த ஒரு பத்திரிகைகள், நான் வந்து இன்னைக்கும் ஐயா பத்தி நிறைய பேத்துக்கு ஐயா பற்றிய சிறப்புகளை சொல்லணும், நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கறதுலாம் எனக்கு என்னுடைய ஒரு ஆசை. அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஐயா பாடல்களை பத்தியோ ஐயா பத்தியோ யார் எந்த நேரத்துல எனக்கு ஏதாவது சந்தேகம் கேட்டா கூட எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அதை அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். அதாவது நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன், நீங்க அப்பப்ப சொல்லிருக்கீங்க. அதான் எனக்கு அது ஒரு சந்தோஷம். எனக்கு அதை சொல்றதுல ஒரு சந்தோஷம். ஒரு ஐயா இந்த பாட்டு என்ன படத்துல பண்ணாரு, இந்த பாட்டை யார் எழுதினாங்க, எந்த நடிகருக்கு பண்ணாரு, இந்த பாட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் அந்த பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அந்த பாட்டு மட்டும் தான் கொஞ்சம் அனுப்பிச்சுங்க அப்படிங்கிற உங்களுக்கு நானும் அது ஐயாவுக்கா நான் ஐயா மலவ எனக்கு இருக்கக்கூடிய பக்திக்கு ஐயாவுக்கு செய்யக்கூடிய கைமாற நான் ஒரு காணிக்கையா செஞ்சுட்டு இருக்கேன். அது என்னோட கடமை ஐயாவுக்கு. நம்ம அதுதான் நம்ம செய்ய முடியும். இனி அவர் புகழத்தான் நம்ம இது பண்ணணும். ஆமா, அதாவது ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது அவரை புகழ்றத விட அவங்களது மறைவுக்கு பின்னாடி கூட அவங்கள பத்தி மக்கள் பேசணும். அவங்க அவங்களுடைய சிறப்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். அப்பதான் அது அவங்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு அது ஒரு ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்க முடியும். அது ஒரு நல்ல ஒரு ரசிகருக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு செயல் அப்படிங்கிறது அது என்னுடைய ஒரு கருத்து. அது இப்ப நானும் வந்து நீங்க வந்து ஐயா இருந்தப்ப நேரடியா போயிட்டீங்க, நான் வந்து இருந்த இடத்துல இருந்து அழுதேன் எங்க ஊர்லயும். அதான் அதான் அது எங்க அப்பா அம்மா இருந்தது கூட நான் அழுகல. எங்க வீட்டுல ஹால்ல வந்து டிஎம்எஸ் உடைய போட்டோ வச்சிருக்கேன், மாலை போட்டு. ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருந்தாரு, வந்து யாரு என்னன்னு கேக்குறப்ப இந்த மாதிரி சொன்ன டிஎம்எஸ் எதுக்கு அவர் போட்டோ வச்சிருக்கீங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க போட்டோ வைக்கலாம்ல அப்படின்னாரு. இப்பதான் எங்க வீட்டம்மா சொல்லிச்சு, அதாவது இவர் இவருக்கு அப்பா அம்மா இருந்தது கூட அழுகல, இவர் சீமஸ் இருந்த உடனேதான் அழுதாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதான் உண்மையான ஒரு உணர்வு. அந்த உணர்வு இருக்கவங்களுக்கு தான் அது அந்த இதுக்கு இருக்கு. அதெல்லாம் உண்மையான ரசிகர்கள். ஐயா வந்து ஒரு அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஐயாவுக்கு தான் ஒரு ஒரு பின்னணி பாடம் இருக்கு, ரசிகர் மன்றம் இருக்குது. நான் கேள்விப்பட்டது ஐயாவுக்கு தான், வேற எந்த பாடருக்கும் வந்து ரசிகர் மன்றம் இருந்ததாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இவரைக்கும் தகவல் எதிரே நான் தெரிஞ்சுக்கல. இன்னைக்கும் அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து இன்னைக்கும் ஐயாவுக்காக வந்து ஐயா தரல ஒரு ரசிகர் மன்றம் நடத்திக்கிட்டு இன்னைக்கும் ஏழைகளுக்கு பல நல உதவிகளை பண்ணிக்கிட்டு ஐயாவின் பேர் வந்து இன்னைக்கு அவங்க வந்து நிறைய பேர்த்துக்கு அதை நிறைய மக்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய புகழை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அது வந்து எந்த ஒரு பாடகருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை ஐயா அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. வேற எங்கேயுமே நடிகர்களுக்கு இருக்கலாம், அரசியல்வாதி கூட இருக்கும், அது அவங்க இருக்க வரைக்கும் தான். ஆமா, அந்த நடிகரா இருக்கட்டும் அரசியல்வாதி அவங்க முதல் இறந்து முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் செய்யறது வந்து ரொம்ப அபூர்வமா சில பேர் செய்வாங்க.
ஆனா ஒரு பின்னணி பாடகருக்கு வந்து அவர் மறைஞ்சு இன்னைக்கு பாக்குறதுல 10-11 வருஷம் அது இன்னைக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அவரை பத்தி பேசுறாங்க, அவருக்காக விழா நடத்தி அவரை பத்தி அவர் சிறப்புகளை சொல்றாங்க, 10 பேருக்கு நல உதவிகள் பண்றாங்கன்னா அது நம்ம டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு அந்த பெருமை இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. இப்ப தமிழ்நாடு அரசே வந்து அவருக்காக மதுரையில சிலை வச்சிருக்காங்க. ஆமா ஆமா சிலை வச்சிருக்காங்க, அது ஒரு பெரிய ஒரு அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ரசிகர்கள் அதுக்கு ஒரு நம்ம ஒரு நிச்சயம் ஒரு அவங்களுக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பா அது தெரிவிக்கணும். செஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அது செயல், அது ஐயாவுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யறது. ஆமா ஒரு பாடகர்ல வந்து ஐயாவுக்கு செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஐயா ஆற்றின ஒரு பணி யாருக்குமே, ஏன்னா எத்தனை தன்னோட குரலால் வந்து எத்தனை மக்களை ஒரு தன்னை பாட்டால ஒரு மகிழ்ச்சிட்டு போயிருக்காரு. ஆமா எவ்வளவு பேர் இன்னைக்கு நான் என்னுடைய வயசுக்கு நான் எத்தனையோ பேர் ஐயா குச்சி என்ன சொல்றது நான் கேட்டிருக்கீங்க, என்ன அவர்தான் யாரும் பாட முடியுமா, அவர்தான் மனுஷன் கிடையாதுயா, அதனால கடவுள் வந்து மனுஷன் மக்கள் மகிழ்விக்கிறதுக்காக பாடிட்டு போயிருக்காரு அவரு. இப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு. இன்னொரு விஷயத்த கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப இல்லங்க சார், நான் வந்து ஐயாவுடைய பாடல்கள் எல்லாம் நான் வந்து பதிவு பண்ணுவேன், கேசட்ல பதிவு பண்ணுவேன். நான் சொல்ல ஒரு 20-25 வருஷம் முன்னாடி ஐயா பாடல்களை பூராமே பதிவு பண்ணி நம்ம வச்சுட்டு 24 கேட்டுட்டே இருக்கணுங்கிற என்னுடைய வெறியில பாடல்களை ஒரு இடத்துல நான் பதிவு பண்ணுவேன். சரி சார். அந்த பாடல் பதிவு பண்றவர் என்ன சொன்னாரு, நீங்க எப்ப வந்தாலும் டிஎம்எஸ் ஒரு பாட்டை மட்டும்தான் பதிவு பண்றீங்க, வேற எந்த பிபி சீனிவாசன் சீரியலையும் 6 பாட்டும் பதிவு பண்ண மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லிட்டு சொன்னாரு. என்னங்கன்னு கேட்டேன், எனக்கு வந்து 3 பொண்ணு. சரி சார். 3 பொண்ணுகளையும் நான் இன்னைக்கு நான் படிக்க வச்சு கட்டி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, டிஎம்எஸ் பாட்டுகளை பாடல்களை நான் பதிவு செஞ்சு அது மூலியமா வந்து வருமானத்துல என் 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த டிஎம்எஸ் உடைய பாடல்கள் தான் என் குடும்பத்தையே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அவர் போட்டா இருந்தா எனக்கு ஒரு போட்டா கொடுங்க, நான் வீட்டுல கடையில வச்சு நான் மாலை போடணும்னு சொல்லி அவர் போட்டா கேட்டார், ஒரு போட்டாவும் கொடுத்தேன். சரி சார். அப்ப பாட்டு பதிவு பண்ணி கொடுக்குற ஒரு ரெக்கார்டிங் சென்டருக்கார் சொன்னது இது. அப்ப ஐயா வந்து பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு 3 பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் அந்த பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கும் ஐயாவுடைய பாடல்கள் பதிவு செய்ய செஞ்சு கொடுத்துதான் சம்பாதிச்சு அந்த 2-3 பிள்ளைகளை வளர்த்திருக்கேன்னு சொல்லி சொல்லும் போது எவ்வளவு பெரிய பெருமை அது. ஆமா ஆமா. டீம் செய்ய சில தரப்புல முடிஞ்ச பிறகு மறுநாள் வந்து நான் பாக்குறதுக்காக போயிருந்தேன் சார். போகும்போது அந்த இடம் தெரியல, பக்கத்துல ஒரு பழகம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. சரி. அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்னா அவங்களுக்கு டிக்கெட் பஸ்ன்னு தெரியுமோ இல்லையோ. முதலாளர் வந்து ஸ்டாலின் தானே வந்து திறந்து வச்சார் முதலமைச்சர். ஆமா ஆமா ஆமா. அதனால நான் அதை சொல்லி கேட்டேன், இந்த மாதிரி நேற்று ஸ்டாலின் வந்து சில திறந்துடலாமா, அது எங்க இருக்கு அந்த இடம் சொல்லி கேட்டேன்னா, டிஎம்எஸ் சிலைன்னு கேஆர் சிலைன்னு கேட்க வேண்டியதானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு அவங்க மனசுலயும் பதிஞ்சிருக்காரு. ஆமா ஆமா உண்மைதான், உண்மைதான். நம்ம படிக்காதவங்க அவங்களுக்கு அது தெரியாது, அதனால நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டோம் இந்த இடத்துல வச்சாங்கன்ட்டு. அதான் அது வந்து அந்த இன்னைக்கு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜியில அந்த 2 டாப் நடிகருக்கும் அந்த குரல்ல வந்து தூக்கி நிப்பாண்ட ஒரு ஐயா தானே. ஆமா ஆமா. இப்ப பாருங்க, நானு இப்ப என்னுடைய ஒரு கருத்தை சொல்றேன். இப்ப ஐயா பாடின பாடல்களை வந்து அந்தந்த நடிகர்களுக்கு கேட்கும் போது அவங்க பாடின மாதிரியே இருக்குது. அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமா ஒரு எம்ஜிஆர் பாட்டை கேட்கலான்னு வேற யாராவது ஒரு பின்னணி பாடல் பாடிக்கும் போது எம்ஜிஆர் வாய்ஸ் அந்த பாட்டு கேட்கும் போது யாரோ பின்னணி பாடிக்காங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. இப்ப ஒரு பாட்டு இப்ப நான் சமயத்துல கேட்டேன், ஒரு நண்பன் சொல்லி இந்த பாட்டை கேளுங்கன்னு சும்மா கேட்டேன். சித்தூர் ராணி பத்மினிங்கிற படத்துல சீராஜ் கோவிந்தராஜன் ஒரு 2-3 பாட்டு அவர் பாடிக்காரு, ஐயாவுக்கு பாட்டே கிடையாது, ஆனா இவரு பாடிருக்காரு சீர்காழி. சரி. பாட்டு கேட்டா அவரு அந்த சீர்காழி குரல் தான் முன்னாடி வருதே தவிர சிவாஜியுடைய ஃபுல்லா சிவாஜி அப்படியே அது சிவாஜி தனியா இருக்காரு, சீர்காழி தனியா முன்னாடி வந்துடுறாரு. இதே இப்ப நம்ம ஐயா பாடிருந்தான்னு வச்சுங்களேன், டிஎம்எஸ் ஐயா பாடிருந்தான்னா அவங்களே பாடுற மாதிரிதான் இருக்கு, அந்த உணர்வோட தான் கேட்கற மாதிரி இருக்கு. ஆமா. வேற ஒருத்தர் பாடும்போது அதை கேட்கும்போது இப்ப சிதம்பரம் ஜெயராமனோ சீர்காழியோ பாடும்போது பாத்தீங்கன்னா கேட்டா அவங்க குரல் தான் முன்னாடி, அவங்க தான் தெரியுது நமக்கு. அதாவது எந்த நடிகருக்கு பாடினாலும் ஒரே குரலா தான், அந்த நடிகர்கள் தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆமா. ஆனா ஐயா பாடினா மட்டும்தான் அந்த குரல் அந்த நடிகர்கள் தெரியுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு வந்து நம்ம ஐயா அவர்களுக்கு தான் அந்த ஒரு சிறப்பு எல்லாம் இருக்கு. அது அவருக்கு எத்தனையோ ப்ரெஸ் பாயிண்ட். அதுல அவருக்கு இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தமிழரா அவர் பிறந்து ஒரு தமிழ் பாட்டை பாடுறது ஒரு பேர் வாங்கியிருந்தார்கிறத விட, ஒரு தாய்மொழி சௌராஷ்டிரா மொழியில பிறந்த ஒருத்தர் தமிழ் அவ்வளவு அழகா உச்சரிச்சு பாடி இருக்காருங்கும் போது அதனை கலவு வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அந்த உயர்த்தி தான் வச்சிருக்காங்க இறைவன்.
அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. தமிழுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் டிஎம்எஸ். அதான் உண்மைதான் உண்மைதான். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு திறந்தது, அவருக்கு நம்ம ரசிகரா இருக்கிறது அப்படின்னு சொல்றது நம்ம செஞ்ச ஒரு போன ஜென்மத்தை செஞ்சக்கூடிய புண்ணிய இன்னைக்கு அவரோட ரசிகர் நம்ம நீங்க சொல்லிக்கிறதா ஒரு பெருமை நமக்கு. அதான் நிச்சயமா. ஆமா அந்த மாதிரிதான் அவர் ஐயா பத்தி இது. சரி சார், உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து இந்த மாதிரி ஐயா பத்தி என்னுடைய மனசுல நீங்க கேட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி இதை சொன்னதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இது மாதிரி நீங்க எத்தனை பேட்டி எடுத்தாலும் சரி, அத்தனை பேட்டியில இன்னும் ஐயா பத்தி புது புது தகவலை சொல்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சார், இப்போதைக்கு இன்னைக்கு நீங்க கேட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இது மாதிரி இன்னும் நிறைய இப்ப பல நூறு மடங்கு இருக்குன்னு ஐயா பத்தி சொல்லணும்னா அது நீங்க அடுத்த சந்தர்ப்பங்களுக்கு ஏதோ அடுத்த சந்தர்ப்பங்களை நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா. சரி சார், இன்னும் நான் ஐயாவை பத்திய சிறப்புகள், ஐயாவுக்கு எனக்கு நான் ஐயாவோட பழகினது, ஐயாவுடைய சிறப்புகளை பத்தியெல்லாம் இன்னும் நான் நிறைய சொல்றதுக்கு இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப வந்து நேரம் கருதி இந்த அளவுக்கு எனது எனக்கு என்னுடைய உரையை நான் இப்போதைக்கு நான் இதை முடிச்சுக்கிறேன். அடுத்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னும் நான் ஐயா பத்தி நிறைய சொல்றதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். அவருடைய ஒவ்வொரு பாட்டை பத்தியுமே தனியா விளக்கமா பேசலாம், பேச முடியும். பேசலாம், கண்டிப்பா பேசலாம். ஒவ்வொரு பாட்டுலயும் அவர் எப்படி பாடியிருக்காரு, எந்த இடத்துல என்ன சொல்லி பாடியிருக்காரு, என்ன உணர்வோட பாடியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் விளக்கமா நம்ம இன்னொரு அடுத்து இருக்கும் போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசலாம். என்னையும் வந்து இந்த இதுல வந்து பேச்சு எடுத்து என்னைய ஒரு பார்வை பேசுறதுக்கு ஐயா பத்தி பேசுறதுக்கு அது ஒரு இணைய பத்துறதுக்கு அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். இல்ல நீங்க ஒரு தகவல் களஞ்சியம், உங்களை பேட்டி எடுக்கிறது எங்களுக்கு தான் பெருமை. ரொம்ப எனக்கு எல்லாம் எல்லா புகழும் இசையரசர் நம்ம ஐயாவுக்கு தான் சாரும். ஐயாவுடைய பாடல்களை கேட்டுதான் நமக்கு இந்த இசை ஞானமும் கொஞ்சம் வந்துச்சு. ஐயாவுடைய பாடல்கள் கேட்டதுல ஒரு ஒரு நூற்றுக்கு ஒரு ஒரு பர்சன்ட் நமக்கு இருக்குதுன்னா அந்த பர்சன்ட்டுக்கு காரணம்னா ஐயா தான். இசை ஞானம் எங்க குடும்பத்துலாம் யாருக்கும் இப்ப ரசனை இசை ஞானம்னா அவளுக்கா கிடையாது. நான் எங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு நான் தான் பாடல் மேல ரொம்ப ஈர்ப்பு. எங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு இருக்கும், அம்மாவுக்கு ரொம்ப ஐயாவுக்கு பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஐயாவை கூட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணது வந்து எங்க அம்மாக்கு எல்லாம் ரொம்ப பெருமை. ஏன்னா காரணம் என்னன்னா சிறு எங்க அம்மோட இளம் வயசுல எல்லாம் ஐயா பாடல்களை வந்து சிவாஜி பாடங்கள் எம்ஜிஆர் பாடங்கள்லாம் பார்த்து கேட்டு ரசிச்சுட்டு இருந்தவங்க வந்து அவரு அவரை கூட்டிட்டு வந்து நம்ம பையன் கல்யாணம் பண்ண பண்றானே அதுக்கு அவ எங்க அம்மாவுக்கு வந்து ஐயா ரொம்ப ஐயா ரொம்ப எங்க அம்மா நல்லா அன்பா பேசுவாங்க. எங்க போனால ஐயா கேட்பாரு, ஐயா போய் சந்திக்கும் போது என்னப்பா உங்க அம்மா நல்லா இருக்காங்களா, அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி எங்க அம்மா என் மர இறந்தப்ப நான் அவருக்கு தகவல் சொன்னப்ப எனக்கு அடுத்த நாள் போன் பண்ணி ரொம்ப நேரம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எனக்கு ஆறுதல் சொன்னாரு. சரி சார், தைரியமாரு, உங்க அம்மா நல்லவங்க, நல்ல ஒரு தாய் உனக்கு. சரி, ஏதோ காலங்கள் அவங்களுடைய ஆயுசு முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க. சரி ரைட்டு, தைரியமாரு, அவங்க உனக்கு தெய்வமா இருந்தவங்க என்னைக்கு அவங்க உனக்கு துணையா இருப்பாங்க. ஆனா அண்ணன் இருக்கேன், நான் இருக்கேன், நீ ஒன்றும் தைரியமாரு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னாரு. ஐயா போன்ற எனக்கு பேசினாரு. அது எங்க அம்மாவுக்கு அவரு மறைவுக்கு அவரு வந்து எனக்கு வந்து ஆதரவு சொன்னது எங்க அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எங்க அம்மா பெருமை அது. ஆமா சார், அது அது எனக்கு அந்த மாதிரி சில இதுலாம் எனக்கு கிடைச்சது ரொம்ப எனக்கு ஒரு அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. ஒரு பிறவி பயன், நான் பிறவி பயன் எழுத்துறதுக்கு உள்ள எனக்கு கிடைச்ச ஒரு பிறவி பயணம் அடைஞ்சிட்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப திராவிட செல்வனா இருக்காரு, அவரா இருக்கட்டும், இப்ப நீங்களா இருக்கட்டும், நானும் எல்லாருமே ஐயாவுடைய புகழை வந்து சொல்லணும், நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும்னு நினைச்சு ஒரு பணியா செய்யறோம் பாத்தீங்களா. இது கூட நமக்கு இறைவன் நமக்கு விட்ட கட்டளைதான் இது. ஆமா சார், இப்ப நீங்க வந்து என்னை வந்து கேட்கணுங்கிறது என்ன இருக்குன்னா இறைவன் சொல்றான். இறைவன் வந்து இந்த மாதிரி நீங்க போய் இன்னொருத்த இந்த பேட்டி எடுங்க, இன்னொரு முறையும் அதை கொடுங்க, இந்த மாதிரி இதை போடுங்க, இதை நாலு பேருக்கு பரப்புங்கன்னு இறைவனுடைய ஆனந்தம் இடத்த இதெல்லாம் நடக்காது. ஆமா, நீங்க இருக்கீங்க கிட்டத்தட்ட 80-100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கீங்க, நான் 100 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு இருக்கேன், திராவிட சொல்லுவோம் பல 100-1000 கிலோமீட்டருக்கு தள்ளி அவர் இருக்காரு. ஆமா, ஏதோ ஒரு மேலே நாடு வேற ஒரு சிங்கப்பூருங்கிற மலையை செய்யற மாதிரி வெளியூர்ல இருக்கிறவருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம இதை இணைஞ்சதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா அது இறைவனுடைய ஒரு ஐயாவுக்காக இறைவனுடைய ஒரு ஆணை இது. அதான் சார், நிச்சயமா அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு கருத்து இது. சரி சார், உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு ரொம்ப மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இன்னும் இது போல ஒரு நிகழ்ச்சியில நம்ம ஐயா பத்தி நிறைய நம்ம பேசுவோம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கும் இந்த பேட்டி எடுக்க சொன்ன நமது அருமை நண்பர் திராவிட செல்வம் அவர்களுக்கும் எனது நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க டிஎம்எஸ் ஐயா அவர்கள் புகழ். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே.